பரிசுத்தமும் இரக்கமும் தெய்வம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகிற காரியங்களையும் உம்முடைய வருகையும் நாங்கள் தியானித்து வருகிற இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக எங்களை தெளிவுபடுத்தி விசுவாசத்தில் நிலைநிறுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் பைபிள் ஸ்டடிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடைபெறப்போகிற எல்லா காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, இவைகளுக்கு தப்பு வைக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தகப்பனே, உடைய தூப கலசத்திலே தகப்பனே, எங்கள் தூபங்களாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஜெபத்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக பதில் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த உபத்திரவ நாட்களிலும் மகாபத்திர நாட்களில் இருந்தும் நாங்கள் தப்பி வைக்கப்பட அதற்கு முன்பாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சத்தியத்தை அறிந்து கொள்கிற வேளையில சத்தியமானது எங்களை விடுதலையாக்க விடமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை குறித்து ஒரு எச்சரிப்பையும் உணர்வையும் நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருமாக தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வஸ்திரங்கள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகும்படியாக நாங்கள் சிறுகும்படியாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் உள்ள காரியங்களை பார்க்கலாம். இதுவரை 7 அதிகாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 8வது அதிகாரத்தில் 13 வசனங்கள் விளங்கியுள்ளது. 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கடைசியான முத்திரை, ஆட்டுக்குட்டியான் உடைக்கிற 7வது முத்திரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், 6வது அதிகாரத்தில் 6 முத்திரைகளை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார். 7வது அதிகாரத்தில் முத்திரை உடைப்பதை குறித்து சொல்லப்படவில்லை. 2 மகா பெரிய மீட்பை, விடுதலை, பாதுகாப்பை அந்த வசனமானது 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில் இஸ்ரவேலருடைய முத்திரையானது கொடுக்கப்பட்டு, இஸ்ரவேலர் தம்முடைய சொந்த ஜனங்களை கர்த்தர் அந்த அந்திகிறிஸ்துவின் நாட்களிலே, இந்த 7 வருட உபத்திரவ நாட்களிலே அவர்களை முத்திரையிட்டு அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இது முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம். போன லாஸ்ட் சண்டேல நாம் பார்த்தோம், 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை வாசிக்கும் போது, தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, எல்லா ஜனங்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா கோத்திரங்களுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக அவர் எல்லா தேசங்களில் உள்ள ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். 9வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரில் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், அதாவது பூமியின் கடைசி பரியந்தம் உள்ள எல்லா ஜனங்களையும் அந்த இடத்துல அவர் கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். இட் இஸ் எ மிஷனரி சேலஞ்ச் என்று சொல்லலாம். கர்த்தருடைய தரிசனம் எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல ஜனங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்ற வார்த்தையின்படி சக பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆழமான தூரமான இடங்களிலே காணப்படுகிற குக் கிராமங்களில் உள்ள ஜனங்களையும் அவர் அந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தார் உண்டு, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். அவர்களை குறித்து சொல்கிறார், இவர்கள் தான் பிதாவாகிய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணி அவர்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர்களை மேய்க்கிறவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஆட்டுக்குட்டியானவர்களை நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே ஆட்டுக்குட்டியானவர் மேய்க்கிறவராய் இருக்கிறார். சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள நூற்றாண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவர்களுடைய கண்ணீர்களையாவையும் துடைப்பாராக. வெளிப்படுத்த விசேஷத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு, வசனங்கள் உண்டு. இவையெல்லாம் கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியங்கள் தான். ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நல்ல ஆழமான சத்தியம் அல்லது ஆழமான வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளும் உண்டு. அதுபோல தான் இந்த 7வது அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே கொடுக்கப்படுற வார்த்தைகள் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறது. அது வருங்காலத்துக்குரியவைகள் மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறவர்களாய் இருக்கிறது. ஏற்கனவே ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷமானது
இருந்தவைகளும் இருக்கிறவைகளும் வரப்போகிறவைகளுமாக வெளிப்படுத்துகிறதான் ஒரு தரிசனமாய் காணப்படுறது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் அடங்கி இருக்கிறதான் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷமாய் காணப்படுகிறது. அப்போ தேவன் தாமே சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நம்மை மேய்த்து நம்மை ஜீவ தண்ணீருள்ள இடத்திலே அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 8வது அதிகாரத்தில் வரும்போது கடைசி முத்திரையானது உடைக்கப்படுகிறது. மற்ற 6 முத்திரைகளை பார்க்கும்போது இந்த 7வது முத்திரை விசேஷமான ஒரு முத்திரையாக காணப்படுகிறது. இந்த முத்திரை ஆட்டுக்குட்டியால் உடைக்கும்போது பல காரியங்கள் நடைபெறுகிறது. அது பூமியிலேயும் நடைபெறுகிறது, பரலோகத்திலும் நடைபெறுகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. 6 முத்திரைகள் 6வது முத்திரை பூமியை சேதப்படுத்துகிற ஒரு முத்திரையாக காணப்படுகிறது. 7வது முத்திரை உடைக்கப்படும் போது இங்கே இன்னும் 2 விதமான காரியங்கள் அந்த இடத்திலே நடைபெறுகிறது. இந்த 7வது முத்திரை உடைக்கப்படுவது நடைபெறுகிற வசனத்தை பார்ப்போம். 1வது வசனத்தை பாருங்கள். அவர் 7வது முத்திரையை உடைத்த போது பரலோகத்திலே ஏறக்குறைய 30 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. There is a silence, ஒரு அமைதி பரலோகத்திலே உண்டாகிறது. பரலோகத்தில் எப்போ என்னெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும்? எப்பொழுதும் ஆரவார சத்தம், எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கப்படுகிற ஒரு இடம்தான் பரலோகத்தில். பிதாவாகிய தேவனை, ஆட்டுக்குட்டியானவரை நாம் ஆராதிக்கிற ஒரு இடம் பரலோகத்தில். நித்தம் நித்தமாக ஸ்தோத்திரம் துதிகளை ஏறெடுக்கிற ஒரு பரலோகத்தின் மகிமையான இடத்திலே ஒரு 30 மணி நேரம் ஒரு நிசப்தம், ஒரு பெரிய சைலன்ஸ், ஒரு பெரிய அமைதி இந்த 7வது முத்திரை உடைக்கப்படுகிற வேளையில் நடைபெறுகிறது. என்ன காரியமாக இருக்கலாம்? எதற்காக இந்த 30 மணி நேரம் பரலோகத்தில் ஒரு பெரிய அமைதி உண்டாக்கப்படுகிறது? ஒரு பெரிய கேப், ஒரு பெரிய ஆராதனையில் ஒரு பெரிய நிசப்தம், ஒரு அமைதி, ஒரு குயற்ற அந்த இடத்துல வருகிறது என்றால் அதுக்கு மிக முக்கியமான பல காரியங்கள் நாம் சொல்லலாம். முக்கியமாக 3 காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி உண்டாயிருக்கிறது? மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் மேன் அமைதி என்றால், தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாரத்திலே மிகுந்த நியாய தீர்ப்போடு கூட அவர் பேச போகிறவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை கையிலே எடுக்க போகிறவராக இருக்கிறார். இதுவரை தேவன் மேல் அவர் இரக்கமுள்ளவராய் காணப்பட்ட தேவன் இந்த 8வது அதிகாரத்திலே ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக உக்கிர கோபமுள்ளவராக எழும்புகிறவராய் காணப்படுகிறார். அவர் பேச போகிறவராய் இருக்கிறார். அங்கே பேச போகிற வேளையில 7 தூதர்கள் வருகிறார்கள். 7 தூதர்களுடைய கரங்களிலே 7 எக்காலங்கள் உண்டாக்கப்படுகிறது. 7 எக்கால சத்தங்கள் அந்த இடத்துல ஊதப்பட போகிறது. அந்த 7 தூதர்களிடத்துல 7 பொற்கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 7வது அதிகாரத்தில் 7 எழுகிற என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறதா இருக்கிறது. 7 முத்திரைகள், 7 தேவதூதர்கள், 7 எக்கால துணிகள், 7 பொற்கலசங்கள். இவெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலத்தில் 2வது அதிகாரத்திலே 1வது அதிகாரத்திலே பார்க்கும்போதே சொன்னேன், ஏராளமான 7 7 7ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் வேர்டு, முழுமை பெற்றதான ஒரு காரியம். பரலோகத்தில் இந்த முழுமையை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் நீங்கள் வாசித்து வரும்போது அநேக 7 7 என்ற காரியங்கள் வருது. இதில் நாம் ஹோம்ஒர்க்காக நாம் படித்து பார்க்கலாம். எத்தனை 7 வருகிறது, எத்தனை 7 வருகிறது என்பதை நாம் படித்தோம்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக காணும். பல காரியங்கள் 7 7 என்று வந்து கொண்டு இருக்கிறது. 8வது அதிகாரத்திலும் 7 முத்திரைகள் வருகிறது, 7 எக்காலங்கள் வருகிறது, 7 தேவதூதர்கள் வருகிறார்கள், 7 பொற்கலசங்கள் காணப்படுகிறது. இப்போ 7வது முத்திரை உடைக்கப்படுகிற வேளையில 7 தூதர்கள் எழும்பி நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் 7 எக்காலங்கள் சத்தங்கள் ஒலிக்கப்படுகிறது. எக்கால சத்தம் என்னவென்றால் வெற்றியை ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தம். எக்கால சத்தம் என்ன? எதிரிகளை தோற்கடிக்கிறதான ஒரு சத்தமாய் காணப்படுகிறது. எக்கால சத்தம் துணிக்கிற வேளையில பாபிலோன் விழுந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. 7 நாட்கள் எரிகோவை அவர்கள் சுற்றி வருகிற வேளையில 7வது நாளிலே அவர் எக்கால சத்தம் துணிக்கிற வேளையில எரிகோவானது விழுந்தது. எதிரிகளை முறியடிக்கிற ஒரு சத்தம். அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள் இந்த 7 வருட உபத்திரவ நாட்களிலே, அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களை தேவன் உக்கிர கோபம் கொண்டு நியாயம் தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். அந்த இடத்துல 7 எக்காலமானது எதிரிகளை முறியடிக்கிற ஒரு காரியமாக காணப்படும். எனவே தான் இந்த இடத்துல பரலோகத்தில் 30 மணி நேரம் ஒரு நிசப்தம், ஒரு அமைதி உண்டாக்கப்படுகிறது. பாபிலோன் விழுந்தது, எரிகோ விழுந்தது, இந்த எக்கால சத்தமானது துணிக்கிறது. இன்னுமாக 3வது ஒரு காரியத்தை சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய நியாய தீர்ப்பை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய நியாயத்தை தீர்க்கும்படி இது கடைசி 7வது வருஷத்தின் கடைசி பகுதியிலே நடைபெறுகிறதான காரியம்.
இந்த 7 வருடத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 3.5 வருடத்தை நாம் உபத்திரவத்தின் நாட்கள் என்று சொல்லலாம். கடைசி 2வது பகுதியில் வருகிற 3.5 வருடத்தை மகா உபத்திரவத்தின் நாட்கள் என்று சொல்லலாம். இப்போ மகா உபத்திரவத்தின் நாட்களிலே கடைசி பகுதியிலே நடைபெறுகிற 7வது முத்திரை என்பது கடைசி பகுதியிலே உடைக்கப்படுகிறதான காரியம். இந்த இடத்துல தான் சம்பவிக்க பெறும். தேவநாயக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக ஆயத்தப்படுகிறவராய் இருக்கிறார். இதை நம்ம 6வது வசனத்தில் பார்க்கலாம். 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது 7 எக்காலங்களையுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஓதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். தேர் இஸ் எ ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தமாகிறது அந்த இடத்துல உண்டாக்கப்படுகிறது. ஆயத்தம் உண்டாக்கப்படுகிறபடினாலே அந்த பரலோகத்தில் ஒரு அமைதி உண்டாக்கப்படுகிறது. கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய இன்னொரு மிக முக்கியமான காரியம், பரலோகத்தில் இந்த 30 மணி நேரம் ஏன் ஒரு நிசப்தம், ஒரு சைலன்ஸ் உண்டாகிவிட்டனால், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சிகள், பூமியிலிருந்து கூப்பிட்ட சத்தங்கள், விண்ணப்பங்கள் தேவனுடைய கரத்திலே வருகிறதா இருக்கிறது. இது 3வது வசனத்தில் பார்க்கலாம். 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் கூட செலுத்தும்படி மிகுந்த தூப வர்த்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படியானால் இந்த பரிசுத்தவான்களுடைய ஜபத்திற்கு தேவனாய் கர்த்தர் பதில் எடுக்க போகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எந்த ஜபங்களும் வீணாய் போய்விடவே இல்லை. கர்த்தர் அந்த ஜபங்களுக்கு செவி கொடுத்து அதற்கு பதில் செய்கிற போகிறவராய் இருக்கிறார். அதை பதில் செய்ய போகிறபடினாலே அந்த இடத்திலே 30 மணி நேரம் ஒரு பெரிய நிசப்தம், ஒரு சைலன்ஸ் அந்த இடத்திலே உண்டாக்கப்படுகிறது. பரலோகத்தில் ஏறக்குறைய 30 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஏன் இந்த அமைதியில் என்பதை வரப்போகிற வசனங்களில் படிக்க படிக்க நமக்கு புரிந்து கொள்ளலாம். 3 மிக முக்கியமான காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். 2வது வசனத்தில் பார்ப்போம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 7 என்கிறதான எண்கள் மிக முக்கியமான காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த பூரணப்படுத்துகிற ஒரு காரியம் அல்லது பர்ஃபெக்ட் என்று சொல்லலாம். 7 தூதர்கள் அங்கே நிற்கிறார்கள். 7 தூதர்களிடத்துல 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுது. எக்காலங்கள் எதை சொல்லுகிறது? விக்டரியை சொல்லுகிற காரியம், வெற்றி பெறுகிற காரியம். அல்லது போருக்கு பழையற்பாட்டு காலத்திலலாம் போருக்கு தலைவர்கள், அரசர்கள் செல்லும்போது, ராஜாக்கள் செல்லும்போது அவர்கள் எக்காலம் மோதி ஜனங்களை அழைத்து கொண்டு எதிரிகளோடு விட போராடுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காரியமானது. இந்த இப்பொழுதெல்லாம் சைரன்ஸ் ஒலிக்கும், ஏதாவது அர்ஜென்ட் ஏற்படும் போது சைரன்ஸ் ஒலிக்கும். அந்த காலத்தில் எக்காலமானது ஊதப்பட்ட காரியமாக, வெற்றியே அல்லது போருக்கு ஆயத்தமாகிற ஒரு காரியம். 7 தூதர்களை கண்டே 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 3வது வசனத்தில் பார்ப்போம். வேறொரு தூதரும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது இந்த 7 தூதர் அல்ல, 8வது வருகிற இன்னொரு தூதர். இந்த தூதனை குறித்து சொல்லப்படவில்லை, யார் அந்த தூதன் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம், இந்த தூதன் இயேசுவானவராய் இருக்கலாம், இயேசுவானவராய் இருக்கலாம், அவராக இருக்கலாம். ஏனென்றால் அவர்தான் பிதாவினிடத்திலே நம்முடைய ஜபங்களை அவர் சமர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களை ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டது. இது எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுகிறதுன்னா, அவரிடத்திலே இந்த பொற்கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. பொற்கலசத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்பது ஜபத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜபங்களை, நம்முடைய தூப வர்க்கங்களை, நம்முடைய இன்சென்ஸை தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவைகளை பொற்கண்ணத்திலே அல்லது பொற்கலசத்திலே நம்ம ஏந்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் பொற்பாத்திரத்திலே ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொற்பாத்திரத்திலே எந்த ஜபங்களும் வீணாய் போவதில்லை. உங்களுடைய ஜபங்களை, என்னுடைய
நம்முடைய ஜபங்களை கர்த்தர் தம்முடைய பொற்பாத்திரத்தில் ஏந்தி கொண்டு அவத்தை தூப கலசமாக பிதாவினிடத்திலே, அதாவது சிங்காசனத்தில் மற்றில் வீற்றிருக்கிறவரிடத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு மீடியேட்டராக காணப்படுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு மீடியேட்டராக காணப்பட்டு அந்த இடத்திலே அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். அவர் தூதன் என்று சொல்லப்படுற காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருகிறது, புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது, தொடர்ச்சியாக வருகிற காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனாகிய இயேசுவானவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது யாக்கோபோடு கூட ஒரு புருஷன் போராடினார். யாரவர்? இயேசுவானவர் தான். இயேசுவானவர் தான் யாக்கோபோடு கூட போராடினவராய் காணப்பட்டார். யாத்திராகம் இரண்டாம் அதிகாரத்தில் வரும்போது மோசேக்கு முன்பதாக முட்செடிகளின் மத்தியிலே இந்த தூதனானவர் பிரகாசித்தார். யார் அந்த தூதனானவர்? தூதனானவர் என்று பழைய ஏற்பாட்டில் வருகிற எல்லாமே இயேசுவானவர் தான். அந்த முட்செடியிலே மோசேக்கு முன்பதாக இயேசுவானவர் அங்கே பிரத்யட்சமாக ஒரு தோன்றினார், தரிசனம் கொடுத்தார் மோசேக்கு முன்பாக. அதுபோல தானியலிடத்தில் தீர்க்கதரிசி சொல்லும் போது ஒரு புருஷனானவர் தானியலோடு கூட நான்காவது நபராக உள்ளாவிக் கொண்டிருந்தார். அங்கே இயேசுவானவர் அந்த எரிகிற அக்கினி சூழலிலே நான்காவது நபராக அவர்களோடு சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோடு கூட உள்ளாவிக் கொண்டிருந்தார். இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் கிரியை செய்கிறவராயிருந்தார், அவர் காணப்பட்டவராயிருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ற பெயரோடு கூட அந்த தேவனாய கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனால் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது அங்கே ஒரு தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூதனானவர் இங்கே சொல்லும்போது பொற்கலசத்தை, அந்த தூப வர்க்கத்தை, நம்முடைய ஜபங்களை அவர் தம்முடைய பொற்கலசத்தில் ஏந்தி கொண்டு பிதாவினிடத்தில் அவர் சமர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு கூட செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவரே நமக்கு மீடியேட்டராக இருக்கிறார். கர்த்தர் எப்போதுமே நமக்கு மீடியேட்டராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கும் போது நமக்கும் பிதாவுக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறவராய் இருக்கிறார், அவரே இயேசுவானவராய் இருக்கிறார். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் ஜபிக்கிறோம், நம் பரமண்டல ஜபத்திலும் ஜபிக்கும் போது இயேசுவின் மூலமாகத்தான் நாம் பிதாவினிடத்திலே அணுக முடியும். இயேசுவின் மூலமாகத்தான் பிதாவினிடத்தில் நம்முடைய ஜபங்களை அறிக்கை செய்ய முடியும். அப்போ நம்முடைய ஜபங்கள்லாம் மீடியேட்டராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம் ஒப்பு கொடுக்க முடியும். இயேசுவின் மூலமாக நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்படும். இயேசுவானவரே நம்முடைய ஜபங்களை, தூப வர்க்கங்களாகிய இந்த ஜபங்களை தம்முடைய பொற்கலசத்திலே அவர் ஏந்தி கொண்டு சிங்காசனத்தின் மத்திலே வீற்றிருக்கிற பிதாவினிடத்திலே அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன 4 வசனத்தில் பார்ப்போம். 4 வசனத்தில் வரும்போது அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஜபங்கள் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்காக அது தூப வர்க்கமாகி அந்த புகையாக மேக மண்டலங்களாக பிதாவினிடத்தில் அது சமர்ப்பிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய ஜபம், விசுவாசிகளுடைய ஜபம், நீதிமான்களுடைய ஜபம், எல்லாருடைய ஜபங்களும் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே காணப்படுகிறார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 வாசிக்கும் போது 6:10 இந்த இரத்த சாட்சிகள் கதறுகிறார்கள். இரத்த காத்திரி இரத்த சாட்சிகள் தேவனுக்காக மறித்த ஜீவனை கொடுத்த அந்த இரத்த சாட்சிகள் என்ன சொல்கிறார் என்றார், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எங்களுடைய ஜபங்கள் என்னே போய் எங்கே போய்விட்டது? நாங்கள் எவ்வளவாய் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம், எங்கள் ஜீவனை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எங்களுடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறது, இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்பொழுது பதில் செய்ய போகிறவராக இருக்கிற நீர் ஜீவனுள்ள ஆண்டவர் அல்லவா, நீர் எங்களுக்கு எப்பொழுது பதில் செய்ய போகிறீர் என்று அவர்கள் கதறுகிறார்கள். இந்த ஜபங்களுக்கு இந்த இடத்திலே பதில் உண்டாக்கப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். பூமியிலே சிந்தப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தமான இரத்தங்களுக்கும் அவர் பதில் செய்ய போகிறவராய் இருக்கிறார். இதை 8 அதிகாரத்தில் அவர் தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஜபங்கள் தூப வர்க்கமாக பிதாவினிடத்திலே அந்த பரிசுத்தமான பொற்கலசத்திலே வைக்கப்பட்டு பிதாவினிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. புகையானது தூதனுக்கு தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கும்பாக எழும்பிற்று. 5 வசனத்தில் வாருங்க, 8:5 பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாயின. இப்போ இது 7 தூதர்கள் அல்ல,
மத்திய தூதராய் காணப்படுகிற இவர் பிதாவினிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை எழும்ப போகிற செய்ய போகிறவராகிய இவர் கோபத்தோடு கூட உக்ர கோபத்தோடு கூட இந்த காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பலிபீடத்துல நிரப்பு. அது பலிபீடம் எப்படிப்பட்டதா பலிபீடமா இருக்கிறது வாசிங்க, மூணாவது வசனத்துல இருக்கு. மூணாவது வசனத்துல இருக்கு, அது பொற்பலிபீடம், பொற்கலசமாய் காணப்படுறது, பொரு தங்கத்தினால் செய்யப்பட்ட கலசமாய் காணப்படுது, தங்கத்தினால் செய்யப்பட்ட பலிபீடமாய் காணப்படுகிறது. இந்த பொற்கலசத்திலே எரிந்த இந்த அக்னியை இந்த இடத்திலே தூபவர்க்கத்திலே தொழித்து அப்படியே பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே கொட்டப்படுகிறது. தேவன் கொடுக்கிறதா ஒரு நியாய தீர்ப்பாய் காணப்படும். ஜனங்கள் மேல் அவர் உக்கிர கோபம் படுகிறவர். இது இந்த 7 வருஷ காலத்திலே நடைபெறுகிறதான காரியம். அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே இந்த 7 வருஷமானது காணப்படுகிறது. இந்த 7 வருஷ நாட்களிலே நடைபெறுகிறதான காரியம். இந்த 7 வருஷத்துல அந்த 144,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் முத்திரை போடப்பட்டு அந்திகிறிஸ்துடைய முத்திரையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே வேளையிலே பூமியிலே சகல ஜனங்களையும் தேவனுக்கு பயந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இந்த அந்திகிறிஸ்துடைய முத்திரையை போடாத ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவர்கள் பரலோகத்தில் உள்ள இரத்தமானது அந்த இடத்திலே சாட்சியாக ஏற்படுத்தப்படுகிறது. அவர்களை தேவன் ஆட்டுக்குட்டியாரோடு மேய்த்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல தேவனுடைய தூப கலசத்தின் அக்னியானது பூமியிலே கொட்டப்படுகிறதா இருக்கிறது. இனி 6வது வசனத்துல வாருங்க. 6வது வசனம், அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு ஆயத்தமானார்கள். இப்பொழுதுதான் பெரிய உலகத்திலே பெரிய உபத்திரவமானது அந்த நாட்களிலே நடைபெற போகிறதாய் காணப்படுகிறது. இதுவரை அமைதியாயிருந்த தேவனாகிய கர்த்தர், இதுவரை அமைதியாயிருந்த ஆட்டுக்குட்டி அவர் இந்த 7வது முத்திரையை உடைக்கிற வேளையில 7 தூதர்கள் எழும்பி வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே 7 எக்காலங்கள் வைக்கப்படுகிறது. 1வது தூதன் தன்னுடைய எக்காலத்தை ஊதுவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 4 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. இந்த 8வது அதிகாரத்துல பார்க்கலாம். 9வது அதிகாரத்துல வரும்போது அதற்கு பாடு வருகிற 3 எக்காலங்களை ஊதுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு முதல் அந்த 4 எக்காலங்கள் ஊதுகிறதை நாம் பார்ப்போம். 7வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது 1வது தூதன். 1வது தூதன் என்ன செய்கிறான் என்றார், 1வது தூதன் 7வது வசனத்துல 1வது தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. பரலோகத்திலிருந்து இந்த பொற்கலசத்திலிருந்து ஊற்றப்படுகிறதான இந்த அக்னியானது பூமியை என்ன செய்கிறது, பூமியிலே காணப்படுகிற 1/3 மரங்களை அழித்து விடுது. 1வது தூதன் செய்கிற வேளையில இந்த பூமியிலே இந்த 1/3 மரங்கள் அழிக்கப்படுகிறது. அதுபோல 1/3 புல்வெளிகள் அழிக்கப்படுது. செழிப்பாய் காணப்படுகிற இந்த பூமியானது உலகத்தில் 1/3 அழிக்கப்படுகிற ஒரு சம்பவமானது இந்த இடத்துல காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. இது புதிதாக ஏதோ வினோதமான ஒரு காரியம் என்று நாம் எண்ண வேண்டாம். ஏனென்றால் இது உலகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு காரியம்தான். பழையப்பட்ட காலத்தில் மோசேயின் காலத்தில் எகிப்து தேசத்தில் நடைபெற்ற காரியங்கள் தான். ஏனென்றால் இதெல்லாம் உலகத்தில் நடக்குமா, இப்படியெல்லாம் கர்த்தர் செய்வாரா என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டிய காரியங்கள். ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் பார்வோனுடைய காலத்திலே நடைபெற்ற காரியங்கள் தான். அவருக்கு கம்பேரபிளாக நாம் பார்க்கலாம். எக்ஸடஸ் சாப்டர் 9:22-23 யாத்திராகமும் 9வது அதிகாரத்தில் வாங்க. யாத்திராகமும் 9வது அதிகாரம் 22-23வது வசனத்தில் வாசிக்கும் போது இங்கேயும் இதே போல ஒரு சம்பவமானது நடைபெறுகிறது. யாத்திராகமும் 9வது அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல் மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாக ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். கல்மலையும் கல்மலையோடு கூட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. பூமியிலே ஒருபோதும் நடந்திராத ஒரு சம்பவமானது தேவனாகிய கர்த்தர் இந்த வாதையின் மூலமாக ஜனங்களிடத்திலே இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களிடத்திலே அவர் செய்தார். மோசேயான சொன்னால் வானத்தை நோக்கி தன்னுடைய கோலை நீட்டுகிற வேளையிலே பரலோகத்திலிருந்து அக்கினியானது புறப்பட்டு வருகிறது.
வெளிப்படுத்தின விஷயத்திலும் அக்கினி புறப்பட்டு வருகிறது. எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து, அந்த தூப கலசத்திலிருந்து, அந்த கொட்டப்படுகிற வேளையிலே வருகிறதான இந்த அக்கினியானது. இந்த அக்கினியும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வருகிற அக்கினியானது தேசத்திலே மிருக ஜீவன்களை அழிக்கிறது, சகல விதமான பயிர் வகைகளை அழிக்கிறது. இந்த இவைகள் இந்த பூமியில எகிப்தியருக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்கிறதா இருக்கிறது. அதே போலதான் இந்த இடத்துல வரும்போது, ஆனால் இந்த இடத்துல பயிர் வகைகள் சொல்லப்படவில்லை. இந்த பூமியில் உள்ள பொருட்களும் மூன்றில் ஒரு பங்கான மரங்களும் முதலாவது தூதன் இதை ஊற்றப்படுகிற வேளையிலே அழிக்கப்படுகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இது எகிப்து தேசத்தில் கோப்பான அழிவு வரப்போகிறதான நாட்களிலும் நடைபெறப்போகிறதாக அப்போஸ்தலாகிய யோவான் இந்த தரிசனத்திலே பார்க்கிறார். இனி எட்டாவது வசனத்துல வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம். இரண்டாம் தூதன் எக்காலம் ஓதினான், அப்பொழுது அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்ற சமுத்திரம் மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. ஒன்பதாம் வசனத்தை சேர்த்து பார்ப்போம். சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று, கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. இங்கே இன்னொரு சேதம், இது இரண்டாவது தூதன் செய்கிறதான் எக்காலம் ஊதுகிற வேலையிலே நடைபெறுகிறதான காரியம். முதலாவது எப்பமா வெளிப்படுத்துகிற விசேஷம் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ எழுத்தின்படி லிட்டரரியாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை புரிந்து கொள்ளாத பட்சத்திலே தான் நாம் ஆவிக்கிற கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும், அல்லது மற்ற வேத அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள. முதலாவது வசனத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மலை போன்ற ஒரு காரியம், மலை என்று சொல்லப்படவில்லை, அக்கினிமயமான கல்கள் என்று சொல்லப்படவில்லை, மலை போன்ற ஒரு சம்பவம் என்றால் எழுத்தின்படி இது ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம் இல்லை. இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். மலை போன்ற ஒரு காரியமானது சமுத்திரத்திலே விழுகிறதாய் இருக்கிறது, அக்கினி போன்ற மலையாய் இருக்கலாம். இவைகளை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இந்த எக்கால இரண்டாவது தூதன் எக்காலம் ஊதுகிற வேளையிலே இன்னொரு அழிவானது உலக பூமியிலே உண்டாக்கப்படுகிறது. முதலாவது அழிவு மரங்களையும் புல்களையும் அழித்து விடுகிறது. இரண்டாவது அழிவானது இந்த மலை போன்ற அக்கினிமயமான இந்த மவுண்டன் விழுகிற வேளையில சமுத்திரத்திலே விழுகிறதா இருக்கிறது. பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது மத்திய தரை கடல் பகுதியில் அல்லது மிடில் ஈஸ்ட்ல இது விழலாம் என்று சொல்லப்படுறது. மிடில் ஈஸ்டானது முதலாவது அழிக்கப்படுகிறதாய் காணப்படுறது என்று சொல்கிறார்கள். இது இரண்டாவது தூதன் எக்காலம் சமுத்திரத்திலே நடு சமுத்திரத்திலே இது விழுகிறதா இருந்தது. அக்கினி விழுகிற வேளையில சமுத்திரத்தில் மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற எல்லா போர்க்கப்பல்கள் இந்த வார்ஷிப் எல்லாம் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த பூலோகத்தில் மனுஷர்களை பார்க்கலும் இந்த அழிவானது மிக கொடிதான ஒரு அழிவாய் காணப்படும். மூன்றில் ஒரு பங்கு கப்பல்கள் அழிக்கப்படுகிறது, மூன்றில் ஒரு பங்கு சமுத்திரமானது அழிக்கப்படுகிறதா இருக்கிறது, இங்கே மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாக மாறுகிறதாய் காணப்படுகிறது. இதுவும் விசேஷமான ஒரு காரியம் அல்ல, அல்லது பூமியில் இதுவரை நடந்திராத ஒரு காரியம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த காரியங்களும் ஏற்கனவே இந்த உலகத்திலே நடைபெற்று இருக்கிறது. இவைகளும் நாம் யாத்ரா புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கலாம். யாத்ரா புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை பார்க்கும்போது இங்கே பார்வையிடத்திலே இங்கே மோசையின் மூலமாக செய்யப்பட்டதான ஒரு காரியம், சகல நதிகளும் சகல நீர்நிலைகளும் எகிப்தியருக்குண்டான எல்லா கற்சாண்டிகளிலும் எகிப்தியருக்குண்டான எல்லா உடன் வெசல்ஸ் எல்லாவற்றிலும் இருந்த நீர்களானது இரத்தமாக மாறிவிட்டது. இது இந்த காரியம் எப்படி புதிய வரப்புகிற காரியமாக நடைபெறுகிறதோ ஏற்கனவே பூமியிலே நடைபெற்ற ஒரு காரியம்தான் இவைகள் நடைபெறப்போகிறதாய் காணப்படும். மூன்றில் ஒரு பங்கு இவ்விதமாக அழிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. விரைவாக போவோம். மூன்றாவது தூதன் பத்தாவது வசனத்தில் வரும்போது, பத்தாவது தூதன் மூன்றாவது தூதன் எக்காலம் ஓதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கும் நீரோற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இது மூன்றாவது தூதன் எக்காலம் ஊதப்படுகிற வேளையிலே நடைபெறுகிறதான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் பூமியில் உள்ள எல்லா நீர்நிலைகளும் இரத்தமாக மாறுகிறது. ஜனங்கள் கசப்பான தண்ணீரை குடித்து இந்த கசப்பான தண்ணீரினாலே அவர்கள் அழிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எட்டியை போன்ற ஒரு நட்சத்திரம், ஒரு பெரிய இங்கிலீஷில் சொல்லும்போது த ஸ்டார் ஆஃப் வார்ம்வுட் என்று சொல்லப்படும். த ஸ்டார் ஆஃப் வார்ம்வுட் பூமியில விழப்புகிறதா இருக்கிறது. உலகத்திலிருந்து உயரமான இடத்திலிருந்து இந்த எட்டி போன்ற இந்த ஸ்டாரானது விழுகிறதா இருக்கிறது. விழுகிற போது ஜனங்கள் தங்களுடைய அக்கிரமத்து நிமித்தமாக அழிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
இதற்கொத்த ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் எரேமியா தீர்க்க தரிசின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் 9 எரேமியா 9 13 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, தேவன் ஜனங்கள் தங்களுடைய தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதது நிமித்தமாக நடைபெறுகிறதான காரியங்களை குறித்து 13 வசனத்திலிருந்து வார்க்கும்போது, எரேமியா 9 வசனத்திலே வாசிக்கும்போது, நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்திற்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புரஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கற்பனைகளை கீழ்ப்படியாதது நிமித்தமாக வருகிறதான ஒரு காரியம், அவர்களுக்கு புசிக்க எட்டியை கொடுத்தேன் என்று சொல்கிறார், குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்கிறார். இது அந்திகிறிஸ்து நாட்களில் தேவனாகிய கர்த்தர் செய்கிறதான ஒரு கோபாக்கிரியின் நியாய தீர்ப்பாய் காணப்படுகிறது. அவர்கள் மேல் அவர்கள் குடிப்பதற்கு கசப்பு கலந்த தண்ணீரை இந்த பூமியிலே உண்டாக்கப்படுகிறதா இருக்கிறது. இது 3 எக்காலம் ஓதும் போது நடைபெறுகிறதான காரியம். 12 வசனத்தில் வாசிக்கும் போது, 4 எக்காலம் ஓதினான், அப்பொழுது சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 சேதப்படுத்தப்பட்டது. அவைகளில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் இருந்தது. இரவிலும் அப்படியே ஆயிற்று. இப்போ இதுவரை நடந்த 3 ஊதப்படுகிற வேளையில் நடைபெற்ற சமம் பூமியிலே நடைபெற்ற காரியம். இந்த காரியமானது பரலோகத்திலிருந்து வான வெளி மண்டலங்களிலிருந்து பூமிக்கு கிடைக்கப்படுவதான வெளிச்சத்தை சிதறடிக்கப்படுகிறதான காரியம். இந்த 4 ஊதப்படுகிற வேளையில சூரியனானது இருளடைகிறதா இருக்கிறது. சூரியனை காணப்படுகிற 1/3 இருளடைகிறது. இதற்கொத்த சம்பவம் இந்த 6 முத்திரை உடைக்கப்படும் போது இது ஏற்படுகிறதான காரியம். வெளிப்படுத்துகிற விஷயம் 6:12 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 6 உடைக்கப்படுகிற வேளையிலும் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதுபோல இந்த 6 உடைக்கப்படுகிற வேளையில நடைபெற்ற சம்பவத்தை போல இந்த 7 உடைக்கப்படுகிற வேளையில, 4 ஊதப்படுகிற வேளையில, இந்த 4 தூதன் எக்காலம் ஊதப்படுகிற வேளையில இந்த காரியம் நடைபெறுகிறது. சூரியனிலே 1/3, நட்சத்திரத்திலே 1/3 சேதப்படுத்தப்பட்டது. அவைகளில் 1/3 இருளடைந்தது. பகலும் 1/3 பிரகாசம் இல்லதாய் காணப்பட்டது. இந்த இருளான காரியங்களும் கூட பார்வனுடைய நாட்களிலே எகிப்து ஜனங்கள் மத்தியிலே நடைபெற்ற காரியங்கள் தான். விசேஷமான ஒரு காரியம் இல்லை. ஏற்கனவே பழைய ஏற்பாடு காலத்தில் நடைபெற்ற காரியம் இந்த இடத்திலும் நடைபெறுகிறதான காரியமாய் காணப்படுகிறது. இவைகள் 4 தூதன் எக்காலம் ஊதுகிற வேளையிலே நடைபெறுகிறதான காரியம். இது வந்து கடைசியாக மகா உபத்திரவத்து நாட்களிலே கடைசி பகுதியிலே நடைபெறப்போகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. மிகவும் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். கடைசி வசனம் 13:8 வசிக்கும் போது, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலேயே பறந்து வருகிறான். இது இந்த 7 தூதர்களில் ஒருவன் அல்ல, 8 ஒரு தூதன் மத்தியிலே வானத்தின் மத்தியிலே வந்து பறந்து வந்து அவன் சொல்லுகிற காரியம், அவன் சத்தமிட்டு சொல்கிறான், இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்ட. அப்போ 4 தூதர்கள் எக்காலம் ஊதுகிற வேளையிலே பூமியானது பலவிதமாக சேதப்படுகிறது, வானமண்டலங்களிலும் பலவிதமாக சேதப்படுத்தப்படுகிறது. இனி வரப்போகிற இந்த 3 தூதர்களுடைய எக்காலம் ஊதுகிற வேளையிலே மகா பெரிதான கொடிதான காரியம் நடைபெறப்போகிறதாய் காணப்படும். இந்த கொடிதான காரியங்களை பூமியில் உள்ள ஜனங்களால் சகிக்க கூடாததாய் காணப்படுகிறது. இது மிகவும் கொடிதாய் காணப்படுகிறது. இதை குறித்து தூதர்களே பரிதபிக்கிறார்கள், எப்படி இவர்கள் இந்த மகா கொடூரத்தை, எப்படி இந்த மகா வேதனையை இந்த ஜனங்கள் பூமியில் உள்ள ஜனங்கள் சந்திக்க போகிறார்கள், எப்படி இந்த வேதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இதை குறித்து இந்த தூதர்களை துடிக்கிறார்கள். மனுஷர்கள் இந்த வேதனைகளை அவர்களால் சகிக்க கூடாது என்பதை தூதர்கள் சொல்கிறார்கள். இனிய காலம் ஊதப்பட போற இந்த 3 தூதருடைய கால சத்தங்களினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்ட மகாபெரிய ஆபத்து இந்த 9 அதிகாரத்திலே நடைபெறப் போகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 4
வானங்கள் ஊதப்படுகிற வேளையில நான்கு விதமான காரியங்கள் இந்த பூமியிலே நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் இந்த ஏழாவது முத்திரை ஆட்டுக்குட்டார் உடைக்கிற வேளையில ஒன்றன்பின் ஒன்றாக சம்பவிக்க போகிறதான காரியமாய் காணப்படுகிறது. முதல் ஆறு அதிகாரங்களிலும் ஆவி தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யாதபடிக்கு அவர் மிகவும் பொறுதியாக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எட்டாவது அதிகாரத்திலிருந்து வரும்போது அவர் நியாயம் தீர்க்கும்படியாக சிங்காசனத்திலிருந்து எழும்ப போகிறவராய் இருக்கிறார். பூமியிலே கடைசி எச்சரிப்பை கொடுக்க போகிறவராய் இருக்கிறார். இந்த ஏழாவது எக்காலம் துணித்து முடிக்கிற வேளையில அவர் மகிமையோடு கூட மேக மண்டலத்தோடு கூட எக்கால சத்தம் துணிக்கிற மொழியிலே அவர் இறங்கி பரலோகத்தில் இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். இவைகளெல்லாம் தேவநாய கர்த்தர் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே நடைபெறப்போகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். முதலாவது ஏழு சபை, ஏழு சபையினுடைய நாட்கள் முடிந்த பிற்பாடு இந்த ரகசிய வருகை, இந்த ராப்சர் வருகிறது. அப்பொழுது பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் பரலோகத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் தங்கள் சரீரத்தோடு கூட எழும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதன் பிற்பாடு ஏழு வருட உபத்திரவமானது காணப்படும். இந்த ஏழு வருட உபத்திரவமான இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் மூன்றை உபத்திரவ நாட்களாய் காணப்படுகிறது. கடைசி மூன்றரை வருடம் மகா உபத்திரவத்தின் நாட்களாய் காணப்படுகிறது. இந்த ஏழு உபத்திரவங்களும் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியாய் காணப்படும். அவன் எல்லாருக்கும் முத்திரைகளை போடுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த இடத்துல 144,020 இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய முத்திரைகளை இட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் ரட்சிப்பானது நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பானது ஆட்டுக்குட்டாண்ட இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் பூமியின் எல்லா தேசங்களில் எல்லா கோத்திரங்களும் அவர்கள் பூமியிலே சேர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது இந்த ஏழு எக்காலம் ஊதுகிற நான்கு எக்காலம் ஊதுகிற சம்பவங்களை இதுவரை நாம் பார்த்தோம். அடுத்த சண்டையில ஒன்பதாம் அதிகாரத்தில் இருந்து ஐந்தாவது எக்காலம் ஊதப்படுகிற போது நடைபெறுகிறதான ஐயோ 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 இந்த ஆபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்கமில்ல நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீ பேசி இருக்கிறபடியாக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிகழப்போகிற காரியமாண்டவரே, நடைபெறப்போகிற காரியமாண்டவரே, உபத்திரவத்தின் நாட்களிலே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று ஏற்கனவே நீ எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இவைகள் எங்களுக்கு எச்சரிப்பாகவும் நாங்களும் விசுவாசத்துக்குள்ளாக நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நீ எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இருந்தவைகளும் இருக்கிறவைகளும் வரப்போகிறவர்களாக இந்த விசேஷமான இந்த புஸ்தகத்தின் மூலமாக தகப்பன எங்கள் ஆத்ம ரட்சிப்பை நாங்கள் ஈடேறி பண்ணத்தக்கதாக நீ எங்களுக்கு உதவி செய்தள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியாளர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிங்காசனங்களை மத்தியிலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணி இருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்தாமே எங்களை நல்ல ஜீவத்தண்ணீருள்ள இடத்திலே மேய்ச்சலடைத்து தகப்பன எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்கள் கரைகளையும் பரிசுத்த ஆவியானவர்தாமே எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூக பிள்ளைகளோடு இறைப்பதாக வசனங்கள் தொடர்ந்து இதயத்தில் பேச வேணுமாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரந்த கிறிஸ்டன் தமிழ் சபையின் ஆராதனை நீ ஆசீர்வதி தள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆரம்பம் முதல் முடிமட்டமாக தெய்வ மகிமைங்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் தகப்பனே விசுவாசத்திலே நிலைத்து நிற்கத்தக்கதாக நீர் உதவி செதல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பக்தி விருத்தி அடைந்து சமாதானம் பெற்று பரிசுத்தாவினுடைய ஆறுதலோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த சபையானது வளர நீர் உதவி செய்தள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். சகல விதமான துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.